நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதபடியிலே பணியுங்கள். அவர் பரிசுத்தம் உள்ளவர். அவருடைய ஆசாரியரில் மோசேயையும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்களில் சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்துக்கு நேராக பணியுங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, தர்மியான காலை வேளைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். கர்த்தாவே, கடந்து போன 10 மாதங்கள் முழுவதும் எங்களை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்தீர். எங்களுடைய தேவைகளெல்லாம் அற்புதமாய் சந்தித்தீரே. உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜா, இந்த புதிய மாதத்தை உம்முடைய கரத்திலே அர்ப்பணித்து ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் எங்களை நீர் நடத்தும்படியாக உம்முடைய ஆலோசனையிலே உம்முடைய உத்தமமான வழியிலே எங்களை நடத்தும்படியாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த அருமையான வாக்குத்தத்த நற்கருணை ஆராதனையிலே ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து தொடர்ந்து நாங்கள் உம்மிலே ஆண்டவரே நம்பிக்கையுடையவர்களாய் வாழ வளர எங்களுக்கு கிருபை தாரும். இந்த ஆராதனை முழுவதிலும் நீர் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தும். துவக்கம் முதல் முடிவு மட்டும் உம்முடைய பிரசன்னத்தினாலே மூடும். சகல துதி கன மகிமை யாவும் உம் ஒருவருக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் வழியாய் செபிக்கிறோம். எங்கள் செபத்தை ஏற்றுக்கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக போற்றி துதிப்போம். பாடல் புத்தகத்தில் உள்ள 196வது பாடலை நாம் யாவரும் எழுந்து நின்று பாடுவோம். பாடல் எண் 196வது பாடல், ஒப்பில்லாத திவ்ய அன்பே என்ற பாடல். We
சம்பந்தமாக நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையின்படி செய்யும்படியாக போற்றி துதிப்போம். பாடல் புத்தகத்திலே 431 பக்கத்தில் இருக்கிற நிசேயா விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து சொல்லுவோம். போற்றி துதிப்போம் பாடல் புத்தகத்திலே 431 பக்கத்தில் இருக்கிற நிசேயா விசுவாச பிரமாணம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வல்லமில்லை பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் கடவுளுடைய ஒரே பேரான குமாரனுமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்க்கடவுளில் மெய்க்கடவுளானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவோடு ஒரே தன்மையை உடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரலோகத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதத்தில் அவதரித்து மனுஷரானார். நமக்காக பொந்திய பிலாத்தின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3 உயிர்த்தெழுந்தார். பரலோகத்திற்கேறி பிதாவின் வலது பாரசத்திலே வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரனிலும் நின்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது ஸ்தோத்தரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாய் உரைத்தவருமாயிருக்கிற பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். ஒரே பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்தானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமேன். நம்ம யாவர் உட்காருவோம். அவருடைய ஆசாரியரில் மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்களில் சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார். இதுதான் வேதம் நமக்கு சொல்லுகிற ஜெபத்தினுடைய மாறுத்தரம். ஆண்டவர் நாம் ஜெபிக்கும் போது பதில் தருகிறார். நாமும் அப்பேற்பட்ட ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். நாம் யாவரும் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோகத்தின் அன்பின் ஆண்டவரே, நீர் அன்பாகவே இருக்கிறீரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, உம்முடைய ஒரே குமாரனை இந்த உலகத்திலே எங்களுக்காக பலியாக கொடுத்து இவ்வளவாய் நீர் அன்பு கூர்ந்தீரே. நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று வாக்கு பண்ணி எங்களை பூரணமாய் முழுவதுமாய் நேசித்து தொடர்ந்து அன்பு செலுத்தி வருகிறீரே. நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் கூட எங்களுடைய உலகத்திற்காக செபிக்க நாங்கள் வருகிறோம் கர்த்தாவே. குறிப்பாக கடந்த நாட்களிலே இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் இடையே ஏற்பட்டு நடந்து வருகிற அந்த போருக்காக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. மக்கள் கொத்து கொத்தாக மடிந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீர் சமாதானத்தின் தேவனாய் இருக்கிறீரே, நீர் சமாதான பிரபுவாய் இருக்கிறீரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், சமாதானத்தை தாரும் கர்த்தாவே. ஆண்டவரே, போர் முற்றிலுமாய் நீங்கி ஆண்டவரே ஒரு முடிவுக்கு வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. அருமையான ஒவ்வொரு மக்களுடைய ஜீவனும் காக்கப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, வீணாக விருதாக மக்களுடைய ரத்தம் சிந்தப்படுகிறதே கர்த்தாவே. ஆண்டவரே, அந்த மக்களுக்காக அந்த நேரத்தில் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடைய சமாதானத்தை தந்து ஆண்டவரே இந்த போரை ஒரு முடிவுக்கு நீர் கொண்டு வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அந்த வண்ணமாக நாங்கள் இந்திய தேசத்துக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்திய தேசத்தை ஆளுகிற தலைவர்களை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. அவர்களை நீர் ரட்சிக்கும்படியாக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆண்டவரே 5 தேர்தலுக்காக செபிக்கிறோம் ராஜா. 5 ஆசீர்வதித்து தாரோ ராஜா. உம்முடைய இருதயத்துக்கு பிரியமானவர்களை ஆண்டவரே, மக்களுக்கு சேவை செய்கிறவர்களை நீர் ஆண்டவரே அரியணையிலே அமர செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அது மாத்திரமல்ல கர்த்தாவே, ஆண்டவரே எங்கள் தேசத்திலே ஆண்டவரே ஒவ்வொரு மாநிலத்திலும் சமாதானத்தை தாங்க ராஜா. மணிப்பூரில் ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தை தாங்க ராஜா. மணிப்பூரில் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற மக்களை நீர் சந்திக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒரு விஷய கூட ஆண்டவரே, நம்முடைய இந்திய தேசத்திலே 2024 நடைபெற இருக்கிறதான பாராளுமன்ற தேர்தலுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, அதில் உம்முடைய சித்தம் நிறைவேறும்படியாக ஆண்டவரே நீர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவராக இருக்கிறபடினாலே ஆண்டவரே உம்முடைய திருவுள சித்தத்திற்கு ஆண்டவரே பிரியமாக இருக்கிற ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை இந்த பூமியிலே நிலைநாட்டுகிற பிள்ளைகளை ஆண்டவரே குறிப்பாக
உம்முடைய ஊழியத்திற்கு தடை செய்யாதவர்களை நீர் ஆண்டவரே ஆட்சி கட்டிலே அமர செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே எங்களுடைய இந்திய மெத்தடிஸ்ட் திருச்சபைக்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் கர்த்தாவே. உங்களுடைய இந்திய மெத்தடிஸ்ட் திருச்சபைகளுக்காக ஆண்டவரே நீர் ஏற்படுத்தின ஊழியக்காரர்களுக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. கர்த்தாவே இந்த ஊழியத்தை இந்திய தேசத்திலே ஆண்டவரே நிறுவின கர்த்தருடைய பிள்ளைகளை நினைவு கூர்ந்து நன்றி செலுத்துகிற ராஜா. அவருடைய தியாகங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களுடைய அர்ப்பணிப்புள்ள வாழ்வுக்காக சாட்சி உள்ள வாழ்வுக்காக உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே குறிப்பாக ஆண்டவரே எங்களுடைய இந்திய மெத்தடிஸ்ட் திருச்சபையில் இருக்கிற அனைத்து பேராயர்களையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். குறிப்பாக எங்களுடைய சென்னை மண்டல மாநாட்டினுடைய பேராயர் அருள் திரு ஈடி ஏசுரத்னா ஐயா அவர்களுக்காக அவருடைய தலைமைத்துவத்துக்காக அன்றே எங்களுடைய பேராயர் அம்மாவுக்காக அன்றே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. அன்றே அருமையான எங்களுடைய பேராய தலைவர்களை நீர் ஆசீர்வதித்து பயன்படுத்தும்படியாக செபிக்கிறோம். அவருடைய பிரயாணங்கள் அவங்களுடைய பிரயாசங்களை எல்லாம் கர்த்தர் அன்றே வாய்க்க செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அன்றே எங்களுடைய சென்னை மண்டல மாநாட்டில் இருக்கிற அனைத்து அலுவலர்களுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. அனைத்து மறை மாவட்ட கண்காணிப்பாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய தலைமைத்துவத்துக்கு கீழாக பணி செய்கிற ஒவ்வொரு போதகர்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் ராஜா. எங்களுடைய சென்னை மண்டல மாநாட்டில் இருக்கிற அனைத்து திருச்சபைகளுக்காக வேண்டுதல் செய்கிறோம் கர்த்தாவே. அனைத்து விசுவாச குடும்பங்களுக்காக நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் கர்த்தாவே. நீர் தாமே ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய உன்னத பலத்தால் நிறைத்து வழிநடத்தும்படியாய் நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம் கர்த்தாவே. குறிப்பாக ஆண்டவரே எங்களுடைய மெத்தடிஸ்ட் தமிழ் திருச்சபைக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நூற்றாண்டு திருச்சபையில் உம்முடைய ஆண்டவரே ஆசீர்வாதத்திற்காக செபிக்கிறோம். உம்முடைய அபிஷேகத்திற்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் ராஜா. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் கர்த்தாவே. உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆண்டவரே உம்முடைய வாக்கு தத்தங்களின்படி ஆசீர்வதித்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகள்லாம் நீர் சந்திக்கும்படியாக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். உடைய தலைமை போதகர் ஐயா அவர்களுக்காக அவருடைய தலைமைத்துவத்துக்காக அவர் கொடுக்கப்பட்ட பொறுப்புகளுக்காக வேண்டுதல் செய்கிறோம். தொடர்ந்து ஆண்டவர் ஐயாவை நீர் எடுத்து பயன்படுத்தும்படியாக செபிக்கிறோம். எங்களுடைய ஆண்டவரே திருச்சபையினுடைய அனைத்து கிளை சபைகளுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் ராஜா. ஆண்டவரே வருகுறுப்பேட்டைக்காக செபிக்கிறோம். ஆண்டவர் வசுவ சமுத்திரத்துக்காக செபிக்கிறோம். காவிரி பாக்கத்திற்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. திருப்பனங்காடுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அன்னவள்ளி திருச்சபைக்காக நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அனைத்து கிளை சபைகளுக்காக கிளை சபைகளுடைய போதகர்களுக்காக அவர் தம் குடும்பங்களுக்காக அல்லது திருச்சபையினுடைய ஆண்டவரே கிளை சபைகளுடைய விசுவாச குடும்பங்களுக்காக தேவைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே நீர் தொடர்ந்து நல்லவராகவே இருந்து உம்முடைய பிள்ளைகளை நடத்தும்படியாக செபிக்கிறோம். ஒவ்வொரு திருச்சபையினுடைய தேவையை அறிந்திருக்கிற கர்த்தர் ஏற்ற காலத்திலே உம்முடைய ஆண்டவரே சித்தப்படி நீர் நிறைவேற்றும்படியாக செபிக்கிறோம். உம்முடைய ஊழியத்திற்கு தடையாக இருக்கிற எல்லா தடைகளை நீர் தகர்த்து போட்டு ஆண்டவரே திறந்த வாசலை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. விசேஷமாய் ஆண்டவர் எங்களுடைய திருச்சபையினுடைய அனைத்து அமைப்புகளுக்காக நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் கர்த்தாவே. எங்களுடைய ஆண்கள் ஐக்கியத்திற்காக செபிக்கிறோம். பெண்கள் ஐக்கியத்திற்காக செபிக்கிறோம். முதுநிலை வாலிபர் ஐக்கியத்திற்காக செபிக்கிறோம். வாலிபர் ஐக்கியத்திற்காக செபிக்கிறோம். சிறுவர் ஊழியத்திற்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் ராஜா. இப்படியாக ஆண்டவர் எங்களுடைய திருச்சபையினுடைய அனைத்து அமைப்புகளையும் நீர் ஆசீர்வதிங்க ராஜா. கர்த்தாவே கடந்த 10 மாதம் முழுவதும் எங்களை கனிமணியைப் போல பாதுகாத்து எங்களுடைய தேவைகள்லாம் நீர் சந்தித்தீரே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த நவம்பர் மாதத்திலும் உம்முடைய கிருபை வரங்களுக்காக காத்திருக்கிறோம். ஆண்டவரே நீர் எங்களை போஷிக்கிறவராய் நேசிக்கிறவராய் எங்களை ஆண்டவரே சுகப்படுத்துகிறவராய் இருக்கிறீரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நவம்பர் மாதத்திலும் ஆண்டவரே நாங்கள் செய்ய வேண்டிய ஊழியங்களுக்காக ஆண்டவரே எங்களுடைய சபை மக்கள் செய்கிற வேலைகளுக்காக படிக்கிற பிள்ளைகளுடைய கல்விக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் ராஜா. எல்லா நிலைகளிலும் நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருந்து தொடர்ந்து எங்களை நீர் நடத்தும்படியாக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் கர்த்தாவே. குறிப்பாக ஆண்டவரே இந்த நவம்பர் மாதத்திலே திட்டமிட்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியத்தையும் நீர் ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறோம். வீடு சந்திப்புக்காக செபிக்கிறோம். வெஸ்லி பிரேயர் செல்காக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. இன்னுமாக இரவு ஜபத்திற்காக ஆண்டவரே வேத ஆராய்ச்சிக்காக உபவாச ஜபத்திற்காக அனைத்து ஆராதனைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே எல்லா நிலைகளிலும் நீர் எங்களோடு கூட இருக்கும்படியாக செபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய திருச்சபையிலிருந்து செய்யப்படுகிற ஊழியங்களுக்காக செபிக்கிறோம். கல்வி ஆலோசனை ஊழியங்களுக்காக, விதவை பராமரிப்பு ஊழியங்களுக்காக, ஆண்டவரே மருத்துவ ஆலோசனை ஊழியங்களுக்காக செபிக்கிறோம். இப்படி எல்லா ஊழியங்களையும் நீர் ஆசீர்வைத்து தரும்படியாக செபிக்கிறோம் கர்த்தாவே. குறிப்பாக ஆண்டவரே திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுடைய திருமண தேவைகளை சந்திக்கும்படியாக செபிக்கிறோம் ராஜா. பிரசவத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுடைய ஆண்டவரே நல்ல ஒரு சுக பிரசவத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியாக செபிக்கிறோம். வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ராஜா. அந்த திருச்சபையினுடைய குடும்பங்கள் ஆண்டவரே யாரெல்லாம் வீடு கட்டி கொண்டு இருக்கிறார்களோ அவருடைய தேவைகள்லாம் கர்த்தர் சந்திக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே குறிப்பாக இந்த நேரத்திலும் கூட அவருடைய திருச்சபையை சார்ந்த அயல் நாடுகளிலே தங்கி
பணி செய்கிற பிள்ளைகளை நினைவு கூர்ந்து செபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் சமீபத்துக்கு மாத்திரமல்ல தூரத்திற்கும் தேவனாக இருக்கிற கர்த்தர். ஆண்டவரே, தூரத்தில் இருக்க எங்களுடைய சபை மக்களை இருக்கிற இடங்களிலே நீர் ஆசீர்வதித்து, உடைய கையின் பிரயாசங்களை நீர் ஆண்டவரே ஆசீர்வதித்து, ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை எல்லா ஆண்டவரே தீமைக்கும் விலக்கி பாதுகாக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. இப்படி ஆய ஆண்டவரே எங்களுடைய திருச்சபைக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே திருச்சபையினுடைய தரிசனங்களுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த மாதத்திலும் அடுத்த மாதத்திலும் ஆண்டவரே நடைபெற வேண்டிய சிறப்பான ஊழியங்களுக்காக செபிக்கிறோம் ராஜா. எல்லாவற்றையும் ஆண்டவரே ஒழுங்கும் நேர்த்தியுமாய் நீர் நடத்தி தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. இப்படி ஆய ஆண்டவரே எங்களை உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் ஆண்டவரே உம்முடைய அன்பிலே நாங்கள் வேரூன்றி வளர, ஜபத்திலே வேத வாசிப்பிலே சிறந்து விளங்க ஆண்டவரே நீர் கற்றுக் கொடுத்திருக்கிற அந்த சத்தியத்திலே தொடர்ந்து நடக்க எங்களுக்கு கிருபை தாரும் ராஜா. தொடர்ந்து ஆண்டவரே இந்த மாதத்திலும் கூட ஆண்டவரே நாங்கள் முன்னின்று செய்ய இருக்கிற எங்களுடைய எல்லா பணிகளையும் ஒரு விசை ஒப்பு கொடுக்குறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உண்மையில்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லியிருக்கிறீர் ராஜா. ஆண்டவரே நீர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தராக இருக்கிறீர். ஆண்டவரே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம் கர்த்தாவே. ஆகவே நீர் எங்களை பலப்படுத்தி எங்களை நீர் வழி நடத்தும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் கர்த்தாவே. குறிப்பாக ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே நாங்கள் அவருடைய முகத்தை பார்க்கிறோம், ஆனால் இருதயத்தை பார்க்கிற நீர் உம்முடைய பிள்ளைகளுடைய இருதய விருப்பத்தை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நீர் நிறைவேற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தர் என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தரனுடைய நினைவுகளை அறிந்து அவைகளை வாய்க்க செய்தார் என்று சாட்சி சொல்லுகிற அளவிலே உம்முடைய பிள்ளைகளை நீர் நடத்தும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லாவற்றும் உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவரே கொடுக்க இருக்கிறதான நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்முடைய வாக்கு தத்தங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அருமையான எங்களுடைய ஐயா மூலமாய் நீர் இடைப்பட்டு எங்களை வழி நடத்தும்படியாக உம்முடைய திருவார்த்தையை நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிற பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கும்படி எங்களை நீர் பலப்படுத்தும்படியாய் உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். சகல துதி கன மகிமை யாவும் உம் ஒருவருக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் வழியாய் செபிக்கிறோம். எங்கள் ஜபத்தை ஏற்றுக்கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருணோதய ஆராதனைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த புதிய நாள் புதிய மாதம் மாத்திரமல்ல நம்முடைய வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து தேவனை சார்ந்து வாழ்வதற்கு பரலோகத்தின் ஆண்டவர் நமக்கு கிருபையை இரக்கத்தை தருவாராக. திருச்சபையின் நாட்காட்டியிலே இந்த நாட்கள் விசேஷித்த நாட்களாக பல சபைகளிலே ஆசரிக்கப்படுகின்றதை நாம் அறிந்திருக்கிறோம். நேற்றைய தினம் அக்டோபர் 31 தேதியை சீர்திருத்த தினம் என்று சொல்லி 1517 வருடத்திலே அக்டோபர் 31 தேதி அன்று இருந்த மார்ட்டின் லூத்தர் என்ற போதகர், சபையின் போதகர், வேதத்திற்கு திரும்புவோம் என்று சொல்லி அவருடைய 95 விசுவாச கொள்கைகளை ஜெர்மானிய தேசத்திலே விட்டன்பர்க் நகரிலே இருக்கக்கூடிய பேராலயத்திலே அவர் அதை ஒட்டினார் என்று அறிகிறோம். அந்த ஒரு நிகழ்வு திருச்சபையினுடைய மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக மாறியது. ஸோ அதைத்தான் புரோட்டஸ்டன்ட் மூமெண்ட் என்று சொல்லி சீர்திருத்த சபைகளினுடைய தோற்றமாக நாம் கருதுகிறோம். அந்த ரெஃபர்மேஷனில், அந்த சீர்திருத்தத்திலே மிக முக்கியமாக 3 கொள்கைகள் கொடுக்கப்பட்டது, 5, ஆனால் அதை சுருக்கி 3 சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள் என்றால், லத்தீன் பாஷையிலே சோலா கிரேஷியா, கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம். சோலா ஃபீடை, விசுவாசத்தினாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம். சோலா ஸ்கிரிப்சரா, நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு அதிகாரத்தை எதிலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறோம், அதற்கு விசுவாச வாழ்க்கைக்கு கொடுக்கப்படுகின்ற அதிகாரம் வேதத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறோம் என்று சொல்லி சொல்லப்பட்டதை நாம் அறிந்திருக்கிறோம். என்னுடைய சாராம்சம் என்னவென்றால், விமஸ்
கம் பேக் டு தி பேசிக்ஸ். நம்முடைய விசுவாச வாழ்க்கையினுடைய அடிப்படையை நாம் மறந்துவிட்டு மற்ற எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருக்கக்கூடாது. நம்முடைய விசுவாச வாழ்வின் அடிப்படை தத்துவங்களுக்கு, விசுவாச கொள்கைகளுக்கு திரும்புவோம் என்பது. ஸோ ஏறக்குறைய 506 வருடங்களை முடித்து உலகத்தின் பல பகுதிகளிலே பல்வேறு வகையான திருச்சபைகளை கொண்டு ஆண்டவர் பெரும் காரியங்களை செய்து வருகிறார். அந்த இயக்கத்திலே நீங்களும் நானும் இணைந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். நம்முடைய விசுவாச வாழ்க்கையின் முன்னோடிகளுக்காக நாம் தேவனுக்கு தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். நேற்றைய தினம் மாத்திரமல்ல, இன்றைய தினமும் நாளைய தினமும் பல்வேறு சபை மக்களிடத்திலே பல்வேறு நிலையிலே ஆசரிக்கப்படுகிற இன்றைய தினத்தை சகல பரிசுத்தவான்களின் தினம் என்று சொல்லி, ஆல் செயின்ஸ் டே என்று சொல்லி இந்த நாள் ஆசரிக்கப்படுகிற நாளைய தினத்தை ஆல் சோல்ஸ் டே, சகல ஆத்துமாக்களின் திருநாள் என்று சொல்லி ஆசரிக்கப்படுகின்றதை நாம் பார்க்கிறோம். தேவனோடு உள்ள உறவு மிக மிக முக்கியம். பல நேரத்திலே தேவனோடு உள்ள உறவுக்கு பதிலாக மற்ற அநேக காரியங்கள், ஏன் சமய சம்பிரதாய அப்சர்வன்சஸ், அனுசரணைகள், இவைகள் கூட தேவனோடு உள்ள உறவுக்கு தடையாக மாறிவிடுகிறது. அதுதான் 1517 முன்னாடி இருந்த பல காரியங்கள். ஸோ இப்போ 506 வருடங்களை நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஒரு மனிதர் இப்படியாக சொல்லுகிறார், A reformed church must ever be reforming herself என்று சொல்லுகிறார். சீர்திருத்தப்பட்ட சபையானது தன்னுடைய விசுவாச வாழ்க்கையிலே, விசுவாச நடைமுறை காரியங்களிலே தொடர்ந்து தன்னை சீர்படுத்தி கொண்டே, சீர்திருத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது மிக மிக முக்கியம். ஸோ அந்ததற்கு அடிப்படை என்னவென்றால், வேதம் மிக மிக முக்கியம். 1517 வரைக்கும் வேதாகமம் வந்து லத்தீன் பாஷையில் மாத்திரமே இருந்தது. போதகர்கள் வேதத்தை கொண்டிருந்தார்கள், அதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள், மற்ற பாஷையிலே இல்லை. ஸோ மார்ட்டின் லூதர் அந்த சீர்திருத்த சமயத்திலே மிக தீவிரமாக இருந்து முதன்முறையாக வேதாகமத்தை ஜெர்மானிய மொழியிலே மொழிபெயர்த்தார். அதை தொடர்ந்து மற்ற எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டது என்று அறிகிறோம். ஸோ ஆண்டவருடைய கிருபையினாலே நம்முடைய கரங்களிலே வேதாகமம் நாம் அறிந்து புரிந்து கொள்ளுகின்ற மொழியிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதத்தின் அடிப்படை சத்தியத்திலே நம்மை நிலைநிறுத்தி கொள்ளுவோம். தேவன் நமக்கு கிருபையை இரக்கத்தை தருகின்றார். இந்த முகவுரையோடு இந்த நாளுக்கான வார்த்தையை நாம் தியானிப்பதற்கு விரும்புகிறோம். யாத்திராகமத்தின் புத்தகம் 20:6 எல்லாரும் நம்ம சேர்ந்து வாசிக்கப் போகிறோம். யாத்திராகமம் 20:6 வாசிப்போம். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். உபாகமம் 5:10 நம்ம சேர்ந்து வாசிப்போம். உபாகமம் 5:10 வாசிப்போம். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். பொதுவாக நம்மில் பலருக்கு 10 கட்டளைகள் எங்கு இருக்கிறது என்றால், உடனடியாக நம்ம யாத்திராகமம் 20:6 இருக்கிறது என்று நம்ம வந்து சொல்வோம். இந்த 10 கட்டளைகள் முழுமையாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற மற்றொரு வேத பகுதி தான் இந்த உபாகமம் 5 என்பதை நம்ம வந்து மறந்து போகக்கூடாது. இந்த மாதத்திற்கான தியான தலைப்பு என்னவென்றால், அதிகம் அதிகமான அன்பு. ஆங்கிலத்திலே சொல்ல வேண்டுமென்றால் அபவுண்டிங் லவ் என்று சொல்லலாம். பெருகி கொண்டே இருக்க வேண்டிய அன்பு. ஸோ அந்த தலைப்பை மையமாக கொண்டு இந்த நாளிலே, இந்த மாதத்திலே நமக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற அருமையான வாக்குத்தத்த வசனத்தை தான் நம்ம இப்பொழுது யாத்திராகமம் 20
ஆறிலையும் உபாகமம் 5:10 வாசித்திருக்கிறோம். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். ஒரு இளம் வாலிபன் அல்ல, ஒரு வாலிபன் கூட்டமாக இருந்த ஒரு பிளேனில் பயணம் செய்வதற்காக தன்னுடைய இருக்கையிலே போய் அமர்ந்தாராம். அந்த வாலிபனுக்கு அருகாமையிலே ஒரு பிஸ்னஸ்மேன் ஒருவர் அமர்ந்திருந்தார். ஸோ அந்த பிஸ்னஸ்மேன் வந்து இந்த வாலிபனிடத்தில் பேச்சு கொடுப்பதற்கு ஏதுவாக கேட்டாராம், நீங்கள் பிஸ்னஸ் ட்ரிப்பா அல்லது ப்ளஷர் ட்ரிப்பா, எதற்காக இந்த பிரயாணத்தை மேற்கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டபோது அந்த வாலிபன் சொன்னான், இட்ஸ் எ ப்ளஷர் ட்ரிப் என்று சொன்னான். இன்ஃபேக்ட் இது என்னுடைய ஹனிமூன் ட்ரிப் என்று சொன்னார். திருமணமாகி இருக்கிறது, தேனிலவுக்கு செல்லுகிறேன் என்று சொன்னான். ஸோ அந்த கேள்வி கேட்ட நபருக்கு சற்று வினோதமாக இருந்தது. ஸோ அப்படி என்றால் உங்களுடைய மனைவி, நீர் திருமணம் செய்து கொண்ட உங்களுடைய மனைவி எங்கே அப்படி என்று கேட்டதும் இவர் சொன்னார், எங்களுக்கு டிக்கெட் வந்து பக்கத்தில் கிடைக்கல, என்னுடைய மனைவி சில இருக்கைகளுக்கு பின்னாடி அமர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னார். ஸோ இந்த பிஸ்னஸ்மேன் வந்து ரொம்ப நல்லதொரு எண்ணத்தோடு அவர் என்ன சொன்னார், நான் வேணால் பின்னாடி போய் உட்கார்ந்துருக்கிறேன், உங்களுடைய புதிய மனைவியை நீங்கள் உங்களுக்கு அருகாமையிலே கூப்பிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றாக உட்கார்ந்து கொள்ளலாம் என்று ஆஃபர் பண்ணார். அதற்கு அந்த மனிதன் என்ன சொன்னால், பரவாயில்ல ஒரு வாரமாக அவர்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் என்று சொன்னார். ஆண்டவர் மேல் உள்ள நம்முடைய அன்பு, இந்த வாலிபனுக்கு ஒரு வாரத்திலேயே மனைவியோடு இருந்து கொஞ்சம் போர் அடிச்சிடுச்சு போல தெரியுது. இப்போ இயேசு கிறிஸ்துவோடு உங்களுக்கு எனக்கு இருக்கின்ற உறவு, இயேசு கிறிஸ்துவை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லி நாம் எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்தோமோ, ஸோ அந்த சமயத்திற்கும் இந்த நாளிலே நம்முடைய ஆவிக்குரிய நிலையை நம்ம சற்று யோசித்து பார்ப்போம் என்றால், எப்படிப்பட்ட ஒரு உறவிலே நீங்களும் நானும் இருக்கிறோம், எவ்வளவு கிறிஸ்துவின் அன்பிலே நீங்களும் நானும் இருக்கிறோம் என்பதை சற்று சிந்திப்பதற்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். அல்லது ஒருவேளை இந்த வாலிபனை போல ரொம்ப போர் அடிச்சிடுச்சு, இயேசுவோடு பேசி பேசி அல்லது அவரோடு உள்ள உறவு வந்து எனக்கு போர் அடிச்சிச்சு, அந்த ஆதி அன்பு என்று சொல்வதற்கு இப்போது ஒன்றுமில்லை என்று சொல்வோம் என்றால், வேதம் இந்த அதிகாலை வேளையிலே நம்ம என்ன சொல்லி அழைக்கிறேன்னா, கம் பேக் டு யுவர் ஃபர்ஸ்ட் லவ், நீ தேவனை நேசித்த அந்த உன்னுடைய ஆதி அன்புக்கு திரும்பி வா. ஸோ இந்த சிந்தையோடு தான் இந்த மாதம் முழுவதும் நாம் சிந்திக்கவிருக்கிற தலைப்பு, தேவனோடு உள்ள அன்பிலே அதிகம் அதிகமாக நீங்களும் நானும் வளர வேண்டும், பெருக வேண்டும் என்று நம்ம வந்து சிந்திப்பதற்கு இருக்கின்றோம். நாம் வாசித்த இந்த வேத பகுதி யாத்திராகமம் 20 மற்றும் உபாகமம் 5 இந்த 10 கட்டளைகள் கொடுக்கப்படுகின்றதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக 2 கற்பலைகளிலே ஆண்டவர் இந்த 10 கட்டளைகளை கொடுத்தார். அந்த முதல் கற்பலகையிலே 4 கட்டளைகள் இருக்கிற நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை குறித்தது என்று சொல்லுகிறார்கள். அடுத்த கற்பலகையிலே கடைசியாக இருக்கக்கூடிய 6 கட்டளைகள் நமக்கும் சக மனிதருக்கும் இருக்க வேண்டிய உறவு. இந்த ஃபர்ஸ்ட் டேப்லெட்டில் முதற் கற்பலகையிலே இருக்கக்கூடிய 4 கட்டளைகள் தேவனுக்கும் நமக்கும் இருக்க வேண்டிய காரியங்களை குறித்து உள்ளதில் 2 கட்டளை தான் இங்கு இந்த வசனம் வந்து அந்த கட்டளையின் மையத்திலே கொடுக்கப்படுகிறது. 2 கட்டளை என்ன? யாத்திராகமம் 20 நம்ம 4 வசனத்திலிருந்து பார்க்கிறோம். என்ன சொல்லுகிறது? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து
என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். இதை சொல்லிவிட்டு இங்கு அழகாக ஆறாவது வசனத்திலே சொல்லுகிறார், என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன், ஒருவேளை ஆண்டவரோடு உள்ள உறவிலே நான் சோர்ந்து போய்விட்டேன், களைத்து போய்விட்டேன், அந்த ஆதியிலிருந்த அன்பு இல்லை. இப்போ அதற்கு நான் எப்படி திரும்ப வருகிறது அப்படின்னா, இந்த பகுதி நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் வந்து, எதெல்லாம் கிறிஸ்துவை விட்டு நம்மை விலக்குவதற்கு சப்ஸ்டியூட்டாக வைத்திருக்கிறோமோ அவை எல்லாவற்றையும் நாம் அகற்றுவது தேவை. இயேசு கிறிஸ்துவுக்கு பதிலாக மற்ற பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில், இங்கே வந்து விக்கிரகம் என்று சொல்லப்படுகிறது, சுரூபம் என்று சொல்லப்படுகிறது, எனி ஐடல், அது ஒருவேளை கட்டாயம் விக்கிரகம் என்ற வடிவிலே ஒரு பொருளாக தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. பல நேரத்தில் இந்த காரியங்கள் நம்முடைய மனதிலே இருக்கக்கூடிய விக்கிரகமாக கூட இருக்கலாம். ஸோ வேதம் என்ன சொல்லுகிறது, தேவன் இருக்க வேண்டிய ஸ்தானத்திலே உன்னுடைய வாழ்க்கையிலே, உன்னுடைய எண்ணத்திலே, உன்னுடைய மன விருப்பத்திலே வேறு ஏதாயிலும் இருக்கும் என்றால் அவற்றை நீ அகற்று என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஸோ இந்த இரண்டாவது கட்டளை தெளிவாக ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பதாக தேவனுடைய மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. இன்று அதே கட்டளை நமக்கும் தெளிவாக கொடுக்கப்படுகிறது. கிறிஸ்துவின் அன்பை இழந்து விடுவதற்கு, அல்லது ஒருவேளை அப்படிப்பட்ட உற்சாகத்திலிருந்து பின்வாங்கி செல்வதற்கு மற்ற காரியங்கள், பொருட்கள் அல்லது வேறு வகையான விருப்பங்கள், வாஞ்சைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுவேன், இல்லை நீ அப்படிப்பட்ட விக்கிரகத்திலிருந்து உன்னுடைய வாழ்க்கையை திருப்பிக் கொள்ள வேண்டும். ஸோ எப்படி திருப்புவது அப்படின்னா, ஒரு மூன்று முக்கியமான காரியங்கள், அதை மாத்திரம் நாம் தியானித்து கர்த்தருடைய பந்திக்குள்ளாக கடந்து செல்வதற்கு விரும்புகிறோம். பைதவே, இன்று நம்முடைய கிளை சபைகளிலிருந்து ரெவரன் பி ஜான் மற்றும் ரெவரன் சாம்சன் இங்கே வந்திருக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் நம்முடைய கான்ஃபரன்ஸ் அலுவலகத்தில் சில வேலைகள் இருக்கிறனால வந்திருக்காங்க. உங்களையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். ரைட், எப்படி நான் கிறிஸ்துவின் அன்பிலே என்னை நிலைநிறுத்தி கொள்வது, எப்படி இப்படிப்பட்ட விக்கிரகங்கள், அது பொருளாக இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம், பலவிதமான எண்ணங்களாக இருக்கலாம், கிறிஸ்துவிலிருந்து நம்மை விலக்கி கொள்ளக்கூடிய காரியங்கள், எப்படி இவற்றிலிருந்து நம்மை காத்து கொள்வது அப்படி என்றால், மூன்று முக்கியமான காரியங்கள். முதலாவதாக என்ன அப்படின்னா, இங்கே நம்ம ஐந்தாவது வசனத்தில் பார்க்கிற காரியம் முதல் பகுதி, நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கும். இப்போ நமக்கு பழைய ஏற்பாட்டில் நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, பல இடங்களிலே இந்த வார்த்தை நான் எரிச்சல் உள்ள தேவன் என்று திரும்ப திரும்ப வருகிறதை பார்க்கும். எரிச்சல் என்ற வார்த்தையை தமிழ் மொழியிலே நம்ம வந்து ஒரு நெகட்டிவ் கனோட்டேஷனோடு தான் பார்க்குறோம். எரிச்சலாயிராதே, நீ ஏன் எரிச்சல் படுகிற அப்படின்னு பல நேரத்தில் அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்ப்ரெஷன் வந்து இருக்கக்கூடாது என்று தான் நம்ம பல நேரத்தில் இந்த வார்த்தையை புரிந்து கொள்ளுகிறோம். இல்லை, இங்கே கொடுக்கப்படுகின்ற இந்த வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் வந்து ஃபார் ஐ ஆம் அ ஜெலஸ் காட் என்று சொல்லப்படுகிறது. திரும்பமாக இந்த ஜெலஸ் என்ற ஆங்கில வார்த்தையை நம்ம தமிழில் எப்படி புரிந்து கொள்ளுகிறோம்னா, நாம் பொறாமை உள்ளவன், பொறாமை என்பதற்கும் ஜெலஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் இதற்கு இருக்கின்ற மற்றொரு மூல வார்த்தை என்னென்னா, ஆங்கிலத்தில் ஜீல், ஜெலஸ், ZEAL என்பது. அது ஓரளவுக்கு நமக்கு வந்து இங்கு சொல்லப்படுகின்ற அந்த மூல எண்ணத்தை கொடுக்குற, என்னென்னா வைராக்கியம். ஸோ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், நீ எந்த ஒரு விக்கிரத்தை ஆகிலும் சொரூபத்தை ஆகிலும் நமஸ்கரிக்கவும் சேகரிக்கவும் சேவிக்கவும் கூடாது, ஏனென்றால் நான் வைராக்கியம் உள்ள தேவன், வைராக்கியம் உள்ள தேவன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். பொறாமை என்பதை நம்ம எப்படி சொல்லுகிறோம்,
எனக்கு இல்லை வேறு ஒருவருக்கு நல்ல ஒரு பொருள் இருக்குது எனக்கு இல்லையே என்று சொல்லி அவர் மேல் பொறாமைப்படுவது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை எண்ணம் இங்கு கொடுக்கப்படவில்லை. மாறாக இங்கு சொல்லப்படுவது என்னென்னா, என்னுடைய மனைவியை நான் வேறு யாரோடும் பகிர்ந்து கொள்வதற்கு நான் வந்து ஆயத்தமால் அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம். சரியா, எரிச்சல் உள்ள தேவன் என்று பழைய ஏற்பாட்டில் எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் தன்னை குறித்து சொல்லுகிறாரோ அது எல்லாவற்றிலும் நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, நீங்களும் நானும் ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள். ஆண்டவருக்கு சொந்தமான நம்முடைய வாழ்க்கை வேறு எதற்கும் வேறு யாருக்கும் முழுமையாக கொடுக்கப்பட முடியாது. இந்த வார்த்தை வந்து வேதத்தில் பல்வேறு இடங்களிலே பயன்படுத்தப்படுகிறதை நம்ம வந்து அறிந்திருக்கிறோம். எண்ணாகமம் 25:11 திரும்ப வேண்டாம், ஆனால் நீங்கள் லேட்டரான் பார்க்கலாம். எண்ணாகமம் 25:11 வந்து பினேகாசினுடைய பக்தி வைராக்கியத்தை குறித்து சொல்லப்படுகிறது. பினேகாசினுடைய பக்தி வைராக்கியம், எப்படி தேவனுடைய மக்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள், லிட்ரலாக வேசித்தனம் பண்ணினார்கள், மேலும் பிற கடவுள்களை சேவித்து வேசித்தனம் பண்ணினார்கள். பினேகாசினுடைய பக்தி வைராக்கியத்தினுடைய செயல் வந்து எண்ணாகமம் 25 இருக்குது. ஆண்டவர் 25 இருக்கிறது ஆண்டவர் சொல்லுகிறார், பினேகாஸ் எனக்காக பக்தி வைராக்கியமுடையவனாய் இருந்தான். பழைய ஏற்பாட்டில் மற்றொரு அருமையான நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம் எலியா. 1 ராஜாக்களின் புத்தகத்திலே 19 ஆண்டவற்றை சொல்கிறான், நான் உமக்காக வெகு பக்தி வைராக்கியமாக இருந்தேன், என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் பாகால் தெய்வத்தின் இடத்துல போய்விட்டார்கள், ஆனால் நானும் மிகுந்த பக்தி வைராக்கியத்தோடு உமக்கென்று இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நான் இது எல்லாவற்றையும் இன்னும் நல்ல தெளிவாக புரிந்து கொள்வதற்கு புதிய ஏற்பாட்டிலே 2 கொரிந்தியர் 11 பரிசுத்த பவுலடியார் அழகாக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? 2 வசனத்திலே சொல்லுகிறார், நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கும். இங்கே கொடுக்கப்படுகிற இந்த உருவகம் வந்து தெளிவாக இருக்கிறது. நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள். கிறிஸ்துவுக்கென்று நியமிக்கப்பட்ட நாம் நம்முடைய முழு அன்பை யார் மேலே தான் காட்டணும்னா கிறிஸ்துவின் மேல் தான் காட்டணும். இல்லை, அதை விட்டு விட்டு மற்ற காரியங்களில் காட்டுவது தேவனிடத்தில் இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம், ஒருவேளை இங்கு சொல்லுகின்ற எரிச்சல் என்பதை மிக தெளிவாக வெளியே கொண்டு வருகிற ஒரு மனிதர் இப்படியாக சொல்லுகிறார், இஃப் ஐ சீ மை ஒய்ஃப் கோயிங் அவே அண்ட் ஃப்ளோட்டிங் வித் நதர் மேன் அண்ட் இஃப் ஐ ஜஸ்ட் டோன்ட் மைண்ட் அப்படின்னா த சம்திங் ரேடிக்கலி சீரியஸ்லி ராங் வித் மீ என்று சொல்லுகிறார். என்னுடைய மனைவி அல்லது என்னுடைய கணவன் வேறு ஒரு பெண்ணோடு அல்லது வேறு ஒரு நபரோடு உல்லாசமாக இருந்து கொண்டிருக்கிறதை பார்த்தும் நான் கண்டும் காணாமல் இருப்பேன்னா என்னிடத்தில் பயங்கரமான என்னுடைய கமிட்மெண்ட்டில் ஏதோ சீரியஸ் ப்ராப்ளம் இருக்கின்றது. இல்லை, நம்முடைய உறவுகளில் வந்து நிச்சயமாக இதை வந்து நம்ம வந்து தீவிரமாக பார்க்குறோம். என்னுடைய மனைவி, என்னுடைய கணவன், நான் யாரோடையும் பகிர்ந்து கொள்ள முடியாது. இல்லை, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் இங்கு யாத்திராமம் 20 உபாகமம் 5 நான் உன்னை எனக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறேன், நீ என்னுடைய ஸ்தானத்தில் வேறு நபர்களையோ பொருட்களையோ காரியங்களையோ அது எதுவாகவும் இருக்கலாம், சில நேரம் நம்முடைய பணமாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், பெற்றோராக இருக்கலாம், ஏன் நான் ஆண்டவருக்கு செய்கிற ஊழியமாக கூட இருக்கலாம். ஊழியம் ஊழியம் என்று சொல்லி ஆண்டவரோடு உள்ள உறவை விட்டு விடுவேன் என்றால் ஆண்டவர் வந்து அப்படிப்பட்ட ஊழியம் எனக்கு நீ செய்ய தேவையில்லைன்னு தான் சொல்லுவார். ஸோ இங்கு சொல்லப்படுகிற காரியம், நீ தேவனோடு உள்ள உறவிலே உண்மையாய் உறுதியாய் நிலைத்திருப்பதற்கு ஆண்டவருடைய அன்பை உறுதியாக பற்றிக்கொள். ஆங்கிலத்தில் பேஷன் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். நோ, பேஷனேட்லி காட் லவ்ஸ் அஸ். பேஷன் என்ற வார்த்தைக்கு தமிழில் பேரார்வம் என்று சொல்லலாம். இல்லை, மிகுந்த வாஞ்சையோடு ஆர்வத்தோடு ஆண்டவர் உங்களையும் என்னையும் நேசிக்கின்றார். பரிசுத்த பவுலடியார் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் சொல்லுகிறது, பரிசுத்தாவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய உள்ளங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது.
அழகாக இன்றைக்கு நம்ம பாடின பாடல் லவ் டிவைன் ஆல் லவ்ஸ் எக்ஸலிங் ஒப்பில்லாத திவ்ய அன்பே. ஸோ வேதம் இங்கே அழகாக நமக்கு இந்த மாதத்தின் அதிகாலை நேரத்தில் ஞாபகமூட்டுகிறது என்னென்னா, கீப் யோர் செல்ஸ் இன் த லவ் ஆஃப் காட். தேவனுடைய அன்பிலே நீங்களும் நானும் இருக்கும்போது தான் எந்த விதமான விக்கிரகமோ சொரூபமோ அல்லது அதை சார்ந்த காரியங்களோ அதை போன்ற காரியங்களோ அவற்றிலிருந்து நீங்களும் நானும் விலகி இருக்க முடியும், தேவனை நாம் அதிகமாக நேசிக்க முடியும். இரண்டாவதாக இந்த பகுதியிலே நம்ம பார்க்கின்ற காரியம் என்னவென்றால், அதே 5வது வசனத்தில் நீ அவைகளை நமஸ்கரிக்கும் சேவிக்கும் வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்று சொல்லிவிட்டு, அடுத்ததாக ஆண்டவர் என்ன சொல்கிறார், என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். இங்கு ஆண்டவர் வந்து தண்டிப்பேன் என்று சொல்லவில்லை. பல நேரத்தில் நம்ம வந்து அப்படி புரிந்து கொள்ளுகிறோம், நான் செய்கிற பாவம் வந்து ஆண்டவர் 3வது 4வது தலைமுறைக்கும் கொண்டு போகிறார் அப்படின்னு ஆண்டவர் மேலே பழி போடுவதற்கு விரும்புகிறோம். இல்லை, இங்கே கொடுக்கப்படுகின்ற இந்த மூல வார்த்தை, மூல வார்த்தை என்று சொல்லும்போது ஒரிஜினல் எபிரேய வார்த்தையினுடைய சிந்தை என்ன அப்படின்னா, இட்ஸ் நாட் காட் பனிஷிங் ஆர் சில்ட்ரன் கிராண்ட் சில்ட்ரன் கிரேட் கிராண்ட் சில்ட்ரன் ஃபார் ஆர் சின்ஸ். ஆண்டவர் அவர்களை தண்டிக்கிறது என்பதை குறித்து சொல்லவில்லை. ஆனால் என்ன சொல்லுகிறதுன்னா, டு லுக் ஓவர், டு விசிட். இந்த காரியம் என்னென்னா, ஆண்டவர் வந்து மிகுந்த வேதனையோடு என்னுடைய பாவத்தின் விளைவு என்னுடைய பிள்ளைகளிடத்தில், என்னுடைய பேர பிள்ளைகளிடத்தில், என்னுடைய கொள்ளு பேர பிள்ளைகளிடத்தில் காணப்படுவதை ஆண்டவர் பார்க்கிறார். ஸோ வேதம் சொல்லுகிற அருமையானதொரு காரியம் என்னென்னா, நாம் பட்டது போதும், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய பேர பிள்ளைகள், என்னுடைய கொள்ளு பேர பிள்ளைகள் என்று இப்படிப்பட்ட ஒரு பாவத்தினுடைய விளைவை தாங்குவதை ஆண்டவர் சகித்து கொள்ள முடியவில்லை. ஸோ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், நான் எரிச்சல் உள்ள தேவன், நீ என்னிலிருந்து விலகி செல்லாதே, எக்காரணத்தை கொண்டும் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நீங்களும் நானும் விலகி செல்லுவதை தேவன் ஏற்றுக்கொள்வது இல்லை. ஸோ வார்த்தை என்ன சொல்லுகிற, தேவனுடைய அன்பு என்கின்ற இந்த சேஃப்டி நெட்டுக்குள்ள நீங்களும் நானும் இருந்து கொள்வது தேவை. அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் பல வருடங்களுக்கு முன்பதாக ஒரு மிகப்பெரிய பாலம் கட்டினார்களாம். அந்த பாலம் கட்டும்போது ஒரு பெரிய நதிக்கு, ஆற்றுக்கு மேலே கட்டினார்கள். பார்த்தா அவ்வப்போது அங்கு வேலை செய்தவர்கள் நதிக்குள்ளாக விழுந்து உயிரை இழந்தார்கள். ஸோ இருந்த என்ஜினியர்ஸில் ஒருவர் வந்து ஒரு நல்ல ஐடியாவை கொண்டு வந்துட்டு, ஏன் இது இப்படி நம்ம பண்ணிகிட்ருக்குறோம், இந்த கட்டுமான பணி நடக்கின்ற இடத்திற்கு கீழே வந்து ஒரு சேஃப்டி நெட், ஒரு பாதுகாப்பு வலையை வந்து நம்ம கட்டிவிட்டோன்னா அப்படியே வேலை செய்கிற யாராயிலும் விழுந்தாங்கன்னா எங்கே தான் விழுவாங்க, இந்த சேஃப்டி நெட்டில் தான் விழுவாங்க, தண்ணியில் விழுந்து மரித்து போக மாட்டார்கள் என்று சொல்லி கொஞ்சம் பணம் செலவழித்து சேஃப்டி நெட் கட்டினாங்களாம். அன்றிலிருந்து அந்த பணி முடிகிற வரைக்கும் எந்த ஒரு வேலையாளினுடைய உயிரும் போகவில்லை. இப்போ ஆண்டவருடைய அன்பு தான் நமக்கு இருக்கிற சேஃப்டி நெட். ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு வகையான சோதனை வரும்போது என்ன சொல்கிறோம், இல்லை மோர் தென் திஸ் பர்சன், மோர் தென் திஸ் திங், இந்த பொருளை காட்டிலும் இந்த நபரை காட்டிலும் ஆண்டவர் என்னை நேசித்ததினாலே தன்னையே எனக்காக சிலுவையில் கொடுத்தார், இந்த அன்பிலிருந்து நான் எங்கும் செல்வதில்லை. ஸோ வேதம் சொல்லுகிற காரியம் வந்து, நம்முடைய முன்னோர்களினுடைய பாவத்து நிமித்தம் ஒருவேளை நம்ம அப்படிப்பட்ட ஜென்ரேஷனல் கர்ஸ் என்று சொல்லுகிறார்களே, தலைமுறை தலைமுறையாக இருக்கக்கூடிய சாபம் என்று ஒன்று இருக்கும் என்றால், இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது. பல நேரத்தில் நம்ம இதற்கென்று பல எக்ஸ்பிளனேஷனை வேற கொடுக்கும், அவங்க அப்பா எவ்வளவர், எவ்வளவு நல்லவர் பாருங்க, அவன் பையன் மட்டும் அப்படி இருக்கிறான், அல்லது பாருங்க அவங்க ஃபுல்லாக எவ்வளோ மோசமாக இருந்தாங்க, அவங்களுடைய சந்ததி எவ்வளவு நல்லா இருக்குது. இல்லை, இதெல்லாம் விதிவிலக்கு, இதெல்லாம் எக்ஸப்ஷன்ஸ். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னுடைய வாழ்க்கையின் பாவம்,
என்னுடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய எதிர்கால சந்ததிக்கு செல்லக்கூடாது என்றால், இன்றைய தினத்திலே நான் எங்கிருந்தாலும் நாம் எங்கிருந்தாலும் ஆண்டவரே உம்மை பற்றி கொள்ளுகிறேன், உம்முடைய அன்பு என்ற வலைக்குள்ளாக என்னை நீர் மறைத்து கொள்ளும் என்று சொல்லி தேவனிடத்திலே வருவது தேவை. மூன்றாவதாக கடைசியாக நமக்கு சொல்லப்படுகிற சத்தியத்தை 6வது வசனத்தில் பார்க்கிறோம். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். பழைய ஏற்பாட்டில் அன்பு என்று வருகின்ற வார்த்தையிலே குறிப்பாக சொல்லப்படுவது கவனன்டல் லவ். தேவனுடைய உடன்படிக்கையிலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் எவ்வளவாக நேசித்திருக்கிறார், இணைத்திருக்கிறார் என்ற அந்த வார்த்தை. அதற்கு எபிரேய பாஷையிலே கெசத் என்று சொல்லுகிறோம், லாயல் லவ். தேவன் அல்லது என்னை விட்டு அகலாத தேவனுடைய அன்பு, உங்களை விட்டு அகலாத தேவனுடைய அன்பு. ஆனால் அந்த தேவனுடைய அன்புக்கு ரெஸ்பான்ஸாக நீங்களும் நானும் என்ன சொல்லுகிறோம், ஆண்டவரே நானும் உம்மை விட்டு செல்வதில்லை, வேற எந்த பொருளும் வேற எந்த காரியமும் உம்மிடத்திலிருந்து என்னை பிரிக்க முடியாது ஆண்டவரே என்று சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், அதற்குரிய ரெஸ்பான்ஸ் வந்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்னா, அப்படி என்றால் 1000 தலைமுறை மட்டும் நான் உனக்கு இரக்கம் செய்வேன் என்று சொல்லு. இல்லை ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாக சொல்லு, ஆண்டவருக்கு விரோதமாக இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையினுடைய எஃபெக்ட் வந்து 4 ஜெனரேஷன். ஒரு தலைமுறைக்கு பொதுவாக சொல்லப்படுவது கிட்டத்தட்ட 40 வருடங்கள், 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் என்று நம்முடைய பாவத்தினுடைய விளைவு. ஆனால் தேவனிடத்தில் நீங்களும் நானும் அன்பு உள்ளவர்களாக இருப்போம் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார் 1000 தலைமுறை. 1000 × 40 வருஷம் 40,000, யோசித்து பார்க்க முடியுதா? அதுதான் தேவனுடைய உடன்படிக்கை அன்பு. பிரியமானவர்களே, அதிகம் அதிகமான அன்பு. இந்த நாளில் நம்ம வந்து சற்று யோசித்து பார்க்கணும். 10 மாதத்தை நிறைவு செய்து 11வது மாதத்திற்குள்ளாக வந்திருக்கிறேனே. வேர் டு ஐ ஸ்டாண்ட் இன் லவ்விங் காட்? தேவனை நேசிப்பதிலே நான் எங்கு இருக்கிறேன்? அல்லது என்னுடைய அன்பு வந்து சில நிமிஷத்துக்கு இருக்குதா? ஏதாவது நல்ல காரியம் கிடைக்குமா, ஐ லவ் யூ டேடி அப்படின்னு சொல்லிட்டு போய்விடுகிறோமா? அல்லது என் வாழ்க்கையில் நன்மையோ தீமையோ நான் இன்னமும் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுகிறோமா? வார்த்தை நமக்கு கொடுக்கிற காரியம் வந்து அவரில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ ஆண்டவர் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறார். இந்த நாள் ஆண்டவர் உங்களை, உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய தலைமுறையை ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதற்கு நாம் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கணும், சொல்லணும், ஆண்டவரே உம்முடைய அன்பிலே இருப்பதற்கு என்னை நான் சமர்ப்பிக்கிறேன், இந்த உடைய அன்பினாலே நீர் என்னை மூடி மறைத்துக்கொள்ள, என்னை மாத்திரம் அல்ல ஆண்டவரே என்னுடைய முழு குடும்பத்தை, என்னுடைய தலைமுறையை நீர் காத்துக்கொள்ளும் என்று சொல்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, இந்த புதிய நாளின் காலை வேளையிலே நீ என்னிடத்திலே திரும்பி வா என்று எங்களை அழைக்கிறீர். உன்னை நான் எவ்வளவாக நேசித்திருக்கிறேன், நீ என்னிடத்திலே வந்துவிடு என்று சொல்லி எங்களை அழைக்கின்றீர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் நேசிப்போம், உம்மையே நாங்கள் நேசிப்போம் என்று சொல்லி, உம்மையே முழு மனதாக நாங்கள் அன்பு கூறுவோம் என்று சொல்லி ஆண்டவரே இந்த காலை வேளையிலே இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவ மக்கள், ஆண்டவரே இந்த உம்முடைய வார்த்தையை கேட்கக்கூடிய ஒவ்வொரு தெய்வ மக்களும் ஆண்டவரே உம்முடைய அன்புக்குள்ளாக வருவதற்கு கிருபையை தாரேனா? உம்முடைய அன்பு தான் எங்களுடைய பாதுகாப்பு வளையம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய அன்பு தான் எங்களுடைய வாழ்க்கைக்கு, எங்களுடைய தலைமுறைக்கான ஆசீர்வாதம் என்பதை நாங்கள் அறிந்து உணர்ந்து உம்முடைய அன்பிலே நாங்கள் நிலைத்திருப்பதற்கு அதிகம் அதிகமாய் வளர்ந்து பெருகுவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய அன்பின் அடையாளமாக உம்முடைய திரு சரீரத்திலே, உம்முடைய திரு இரத்தத்திலே வந்து பங்கு கொள் என்று எங்களை அழைக்கின்றீர் ஆண்டவரே. நீர் எங்களை தகுதிப்படுத்தும், உம்மை பற்றி கொள்ளுகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய பாடல் புத்தகம் போற்றி துதிப்போம் பாடல் புத்தகத்திலே 435வது பக்கத்தில் இருக்கிற ஆராதனை முறைமையை பின்பற்றி
நாம் திருப்பந்திக்காக கடந்து போகிறோம். நம்முடைய போற்றி துதிப்போம் பாடல் புத்தகத்திலே 435 பக்கத்தில் இருக்கிற ஆராதனை முறைமையை பின்பற்றி நாம் திருப்பந்திக்காக கடந்து போகிறோம். நற்கருணை கர்த்தருடைய பந்திக்கான அழைப்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஒருவன் பாவம் செய்தவனானால் நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாக இருக்கிறார். ஆகையால் உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாக இருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஆறுதல் உண்டாக இந்த பரிசுத்த சாக்கிரமத்தை வாங்கி கொள்ளுங்கள். அதற்காக பணிவாய் முழங்கால் படியிட்டு சர்வ வல்லமில்ல கடவுளை நோக்கி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். நாம் யாவரும் முழங்கால் படியிட்ட வண்ணமாக பொதுவான பாவ அறிக்கையை நாம் ஏறெடுக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமில்ல கடவுளே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சகல மனிதருக்கும் நியாயாதிபதியே, கடவுளே, உம்முடைய நீதி உள்ள உக்கிர கோபாக்கினை எங்கள் மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் உம்முடைய திவ்ய மகத்துவத்துக்கு விரோதமாய் அகங்கரித்து செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டு புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு முழு மனதோடு துக்கப்படுகிறோம். அவைகளை நினைத்து வேதனைப்படுகிறோம். எங்களுக்கு இரங்கும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கு இரங்கும். நாங்கள் செய்த யாவையும் உமது குமாரனும் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு மன்னியும். உமது நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாக. நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்போதும் உமக்கு ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கட்டளையிட்டருளும். ஆமேன். சர்வ வல்லமில்ல கடவுளே, உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் மனம் திரும்புகிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வேன் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிற எங்கள் பரமபிதாவே, நீர் எங்கள் மேல் இறங்கி எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகள் நின்று எங்களை இரட்சித்து சகல நன்மையினாலும் எங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்களை நித்திய ஜீவக்கரையிலே சேர்த்தருளும். எல்லாரும் சொல்ல வேண்டியது, எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமில்ல கடவுளே, நாங்கள் கடவுளிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியறலும். ஆமென். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுய நீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியிலே சேர துணியாமல் கடவுளே, உம்முடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேர்கிறோம். உம்முடைய மேஜையின் கீழ் விழும் துணிக்கைகளையும் பொறுக்கி கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆனாலும் நீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராயிருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை பூசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணி அதனால் நாங்கள் வளரவும் அவருடைய விலையுயர்ந்த இரத்தத்தால் எங்கள் ஆத்துமா கழுவப்பட்டு எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கு கிருபை செய்தருளும். ஆமேன். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரம பிதாவே, நீர் எங்கள் மேல் உருக்கமாயிறங்கி உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணமடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவரை தந்தருளினீரே. அவர் சிலுவையிலே ஒரே தரம் தம்மை தாமே ஏகபலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவிர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போந்ததுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தினதுமல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வரும்பொழுதும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜபத்தை கேட்டருளி உமது குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் நினைவு கூர்ந்து உமது சிருஷ்டி பதார்த்தங்களாகிய இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் வாங்கும்போது அவருடைய பரிசுத்தமுள்ள சரீரத்திற்கும் இரத்தத்திற்கும் பங்குள்ளவர்களாகும்படி கிருபை செய்தள்ள வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது,
என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது, இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆமென். நானூற்று 438 பக்கம். கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது மிகவும் தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாய் இருக்கிறது. யாவரும் சேர்ந்து சொல்லுவோம், ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரமசபை அனைத்தோடும் நாங்களும் அது மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி, சேனைகளின் கர்த்தராகிய தேவனே, நீர் பரிசுத்தர், 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 வானமும் பூமியும் அது மகிமையால் நிறைந்தன, உன்னதமானவராகிய தேவனே, உமக்கே மகிமை உண்டாவதாக என்று இடைவிடாமல் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பந்தி ஆயத்தமாக இருக்கிறது. தேவனுடைய கிருபையை பற்றி கொண்டு அவருடைய பந்தியிலே சேருவதற்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய உள்ளங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, உம்முடைய அன்பில் நிலைத்திருக்க என்னையே அர்ப்பணிக்கிறேன், என்னையும் நீர் ஆசீர்வதியும் என்று சொல்லுவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். சமாதானத்தோடு கடந்து செல்லுங்கள். சமாதானத்தின் தேவன் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.
பரலோகத்தின் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய குடும்பத்திற்கு, நம்முடைய தலைமுறைக்கு பாதுகாப்பை கட்டளையிடுகின்ற தேவனாக இருக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பதற்கு என்னையே அர்ப்பணிக்கிறேன். நீர் என்னை, என்னுடைய எதிர்கால சந்ததியை உம்முடைய அன்பின் வளையத்திற்குள்ளாக என்னை காத்துக்கொள்ளும் என்று சொல்லுவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். சமாதானத்தோடே கடந்து செல்லுங்கள். சமாதானத்தின் தேவன் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு ஆண்டவர் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய அன்பிலே நிலைத்திருப்பதற்கு உம்முடைய கிருபையினாலே நான் என்னுடைய எதிர்கால சந்ததி சூழப்பட்டிருப்பதற்கு என்னை நான் தருகிறேன், என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லுவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். சமாதானத்தோடே கடந்து செல்லுங்கள். சமாதானத்தின் தேவன் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். கிறிஸ்துவுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற நம்மை குறித்து ஆண்டவர் வெகு வைராக்கிய வாஞ்சையோடு இருக்கின்றார். அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பேன், என்னுடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் கிறிஸ்துவுக்கே முதலிடம் என்று சொல்லி ஆண்டவரை பற்றி கொள்ளுவோம். தேவனுடைய அன்பில் நிலைத்திருப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். சமாதானத்தோடே கடந்து செல்லுங்கள். சமாதானத்தின் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரோடும் இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.
நாம் யாவரும் எழுந்து நின்று கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றென்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். பரலோகத்தின் ஆண்டவரே, எங்களை எத்தனையாய் நேசித்திருக்கின்ற ஆண்டவர், பாவ சேற்றி நின்று எங்களை மீட்டு கொண்டு நீ என்னுடையவன், நீ என்னுடையவள் என்று சொல்லி ஆண்டவரே எங்களை உமக்கென்று நியமித்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த தெய்வீக அன்புக்கு ஈடாக நாங்கள் என்னத்தை கொடுக்க முடியும்? ஆண்டவரே எங்களையே தருகிறோம். ஆண்டவரே, உம்முடைய அன்பிலே நிலைத்திருப்பதற்கு ஆண்டவரே நாங்கள் மனமு வந்து எங்கள் ஒவ்வொருவரை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். தேவனுடைய அன்பிலே தொடர்ந்து வளர்ந்து பெருகுவதற்கு ஆண்டவரே எங்களுடைய நேரத்திலே, எங்களுடைய சூழ்நிலைகளிலே, எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றிலும் தேவனையே முதன்மைப்படுத்துவதற்கு நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் தாரும். உமது சமூகத்திலே வந்து ஆண்டவரே என்னையும் அர்ப்பணிக்கிறேன், உம்முடைய அன்பிலே நிலைத்திருப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிற உமது அடியார் ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் உமது பிள்ளைகளை, உங்களுடைய குடும்பங்களை, ஆண்டவரே எதிர்கால சந்ததியை ஆசீர்வதிக்கிறமைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த மாதத்திலும் உமது அடியாராகிய நாங்கள் கையிட்டு செய்கிற எங்களுடைய வேலைகள், எங்களுடைய பணிகள், கடமைகள், பொறுப்புகள், ஊழியங்கள், நாங்கள் மேற்கொள்ளுகின்ற எங்களுடைய பல்வேறு பிரயாசங்கள், பிரயாணங்கள் ஆண்டவரே, இவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய நன்மையின் கரம் எங்கள் மேல் தங்கி தாபரிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவாதி தேவன் கிருபை செய்தார் என்று சொல்லி வாழ்நாள் முழுவதும் உமக்கு நன்றிகளை ஏறெடுக்க நீரே அனுக்கிரகம் பாராட்டும். உமக்கே துதி கன மகிமையை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் மரவணைப்பும் இன்றுமென்றும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் தங்கி இருப்பதாக. ஆமென்.